அடுத்த 24 மணி நேரத்துக்கு யூடியூபர்ஸ் ஆன இவங்க எல்லாரும் என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அதாவது இவங்க எந்த சேலஞ்ச் கொடுத்தா அதை நான் சரினோ ஃபர்ஸ்ட் சிம்பிளி வெஸ்ட் கபிலின் ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் சுரேந்தர். சோ ஏதோ ஒரு யூடியூபர்ஸ் டிசைன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பண்ண போற ஏதாவது சேலஞ்ச் மாதிரி கொடுங்க ப்ரோ அப்படி சொல்லி கேட்டேன். உனக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படி சொல்லி நானும் ஒரு 2 3 நாளா யோசிச்சிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு ஒரு குட்டியா ஒரு ஐடியா வந்திருக்குது. அந்த ஐடியா என்னன்னா, நீ யாராச்சும் ஒரு ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கான அட்ரஸ் கேட்கணும். அட்ரஸ் வந்து நீ சாதாரணமா பேசி கேட்க கூடாது, சைன் லாங்குவேஜ்ல கேட்கணும். உன்னால பேச முடியாத மாதிரி அவங்க கிட்ட கேட்கணும். ஒருவேளை அவங்க சொல்றது உனக்கு புரிஞ்சுட்டாலும் ஒரு 30-40 செகண்ட் புரியாத மாதிரியே நடிச்சு உன்னால பேச முடியாது அப்படிங்கறத அவங்க நம்புற மாதிரி பண்ணணும். நம்புனதுக்கு அப்புறமா கடைசியில கிளம்பி வரும்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டு வரணும். நீ தேங்க்யூன்னு சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ணி வீடியோவை போடு. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இது வந்து எந்த டெஃபண்டம் பீப்புளையுமே இன்சல்ட் பண்றதுக்காக கிடையாது. தப்பா கன்வே ஆயிருந்தா மன்னிச்சுக்கங்கப்பா, சாரி. சுபம். இப்ப நான் ஊமையாக நடிக்கணுமா? ம், பண்ணலாம். எனக்கு போய் அந்த கடவுள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப அந்த கடையில தான் சேலஞ்ச் பண்ண போறோம். லைட்டா பயமா தான் இருக்கு. சூப்பர் டீம், நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போய் இந்த சேலஞ்சை பண்ணேன். பட் என்ன பண்ண மறந்துட்டேன்னா, மைக்கை செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த வீடியோட ஆடியோ ரொம்ப மோசமாக வந்துருச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் வேறு இடத்துக்கு போய் மறுபடியும் இந்த சேலஞ்சை பண்ண வேண்டியாயிடுச்சு. ஸோ வேறு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரூட்டு கேட்டேன். ஸோ இப்போ அதை பாருங்க. Left, F up, right, straight, bus stand. Pair, bus, F, straight, bus, oh, oh. Another one. Pair, Perambur, pair, oh, left, right, last, left, and opposite bus stand. Oh. ஓ எஃப் ரைட்டா? ஓ தேங்க் யூ, ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் பண்ண மாதிரியே தான் நான் ஃபஸ்ட்டு போன இடத்துலையும் பண்ணேன். அவங்களும் என்னை வாய் பேச முடியாதவன் அப்படின்னு நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தேங்க்யூ சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலாக கேமராவில் மாட்டல. அவர் வந்து நான் போனதுக்கு அப்புறம் கேமரா தம்பி இப்படி திருப்பிட்டு இருக்கா. அப்போ அவன் சிரிப்பு அடக்க முடியாமல் கேமரையை வச்சு இப்படி திருப்பிட்டு இருக்கான். அவர் பார்த்து ஓமையாக நடிச்சுட்டு என்னமா பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போகலாம். ஹலோ சுரேந்தர், உங்களுக்கு நான் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ சமர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுனால எவ்ரி ஒன் அவருக்கு ஒரு ஐஸ் கியூபை நீங்கள் வாயில் கடிச்சு சாப்பிடணும். ஆல் தி பெஸ்ட். ஆஹா, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து போன வாரம் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு கோல்டுன்றதால பண்ணல. மறுபடியும் இந்த சேலஞ்சால் எனக்கு கோல்டு வரப்போகுது. பரவாயில்ல, என் சூப்பர் டீமுக்காக பண்ணுவேன். தம்பி ஐஸை கொண்டு வா. கையில் போய் பல் கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள் சென்சுடைன் ராபிட் ரிலீஃபுடன். இந்த சேலஞ்ச் நான் வந்து சுரேந்தருக்கு தரேன். என்னன்னா வந்துட்டு அடுத்த 24 hours ரொம்ப அதிகம். நம்ம வந்து 1 hour வச்சுக்கலாம். 1 hour வந்துட்டு நீ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே பேசணும். 1 மணி நேரம் நானே அதுக்குள்ளேயே வந்துட்டு தமிழ்ல விட்டு இங்கிலீஷ் சொல்றேன். ஆங்கிலம் ஆங்கிலம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு முழுவதும் தமிழ்லே பேசணும், எந்த ஆங்கில வார்த்தையும் கலக்கலாம். ஏன்னா நான் இது ஏற்கனவே என்னோட ஒரு வீடியோல ட்ரை பண்ண சேலஞ்சு தான். சோ ட்ரை பண்ணி பாரு, செஞ்சுட்டு சொல்லு. ரைட்டு, இப்போ அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் தமிழில் மட்டும் தான் பேசணும். மகிழ்ச்சி. இவர் தான் யுவராஜன். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் இப்பப்பெல்லாம் இங்கிலீஷ் வச்சு. அதான் எப்பப்பெல்லாம் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறனோ அப்பப்பெல்லாம் இவன் இந்த மாதிரி வந்து அடிப்பான். இப்போ இந்த சவாலோட நம்ம இன்னொரு சவாலையும் சேர்த்து பண்ண போறோம். அது என்ன சவால்னா, இப்போ நம்ம இந்த ஒரு சவாலையும் அப்புறம் நம்ம வினய் ப்ரோ கொடுத்த சவாலையும்
ப்ரோன்னு சொல்லக்கூடாது. அதான் நம்ம வினய் சகோ கொடுத்த சவாலையும் ஒன்னா சேர்த்து பண்ண போறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. அதாவது தமிழ்லயே பேசணும், ஆங்கிலம் யூஸ் பண்ணாம. ஒன்னு சேர்த்து பண்ண போறோம், எப்படி வருதுன்னு பாப்போம். எவ்வளவு கஷ்டமா இருக்குடா எப்பா. ஆமா, ஒரு மணி நேரமா குளர் மாத்தி பேசுறேன் நீ உனக்கு அப்படின்னா வாய்ஸ் தெரியும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்பயும் போல ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே குரல். தலைவர் கேப்டனோட குரல் தான் யா. என்னை அடிச்சு அடிச்சு என் ஃப்ரெண்டுக்கு டயர்டாகி பசிக்கே ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நாங்கள் அங்கே போனோம். அண்ணாச்சி மாச்சில் இருக்கோம். அண்ணாச்சி மாச்சில் மாச்சில் நல்ல நாள் மாச்சில். வேற என்னடா வேணும் உங்களுக்கு? செவன் ஏழு நாள் குளிர் பணம் இருக்கோம் அண்ணாச்சி. ஏழு மேல குளிர் பணம், ஏழு மேல குளிர் பணம், குளிர் பணம். பத்து ரூபா. புரியல நச்சி, நான் ஆங்கிலத்தை பயன்படுத்தாம தமிழ்லயே பேசுவோம், அதனாலதான் வந்து வித்தியாசமான பெயர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு ஏழு மேல தரல அவரு, ஏதோ தந்திருக்காரு. சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இப்ப நம்ம அடுத்த சவாலுக்கு ஒரு பூங்காவுக்கு போனோம். அதனால வந்து நம்ம இப்ப வந்து ஒரு பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கோம். இங்க இருந்து ஒரு பேருந்து ஏறி நம்ம வந்து அந்த பூங்காவுக்கு போக போறோம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து இங்க இருந்து எந்த பேருந்து வந்து அந்த பூங்காவுக்கு போகணும்னு நமக்கு தெரியல. அதனால வந்து ஒரு நடத்துனர், நடத்துனர் தானே, நடத்துனரை கேட்போம். வாங்க. பெரம்பூருக்கு போற பேருந்து எதுவும் இருக்கா? பெரம்பூருக்கு போற பேருந்து நான் கொடுக்க போகிற சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் காலையிலையும் நைட்டும் ஃபுட் டொனேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஃபுட் டொனேட் பண்ணுறது அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஃபுட் டொனேட் பண்ணணும். லைக் அவங்க கவனிக்காத நேரத்துலையோ அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துலையோ நீங்கள் வந்து சாப்பாடை வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். என்ன வேணால் ஃபுட் டொனேட் பண்ணலாம், ஆனால் காலையில் நைட்டு ஃபுட் டொனேட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓ, நல்ல சேலஞ்சியா, பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபுட் டொனேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கே ஒரு தாத்தா இருந்தார், அவருக்கு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணி அவருக்கு தெரியாமல் அவருக்கு பக்கத்தில் வச்சு நான் வந்துட்டேன். ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஆகியும் நான் வச்சதை பார்க்கவே இல்லை. அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி போய் அந்த ஃபுட் கவரை கொஞ்சம் அவர்கிட்ட தள்ளி வச்சு வந்துட்டேன். ஆனால் இப்போவும் ரொம்ப நேரம் ஆகியும் அவர் அதை பார்க்கவே இல்லை. அவருக்கு அங்கே இருக்கிற மாதிரி கூட அவருக்கு தெரியல. ஆனால் எப்படியோ கடைசியில் அவர் அதை பார்த்துட்டாரு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு தரப்போற சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல உங்க அம்மாவோ இல்ல தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க ரோட்ல நடந்து போற பொண்ணோ உங்களை கிராஸ் பண்ணி போனாலோ இல்ல நீங்க அவங்களை பார்த்தாலோ ரெண்டு காலில் நிக்கிற நீங்க ஒத்த காலில் மாறிடணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க ஒத்த காலில் நிற்கும்போது வந்துட்டு மூவ்மெண்ட்லயே இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க வெளியே போயிட்டு சேலஞ்ச் பண்ணும்போது தான் இந்த சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு படுத்து தூங்கிடலாம், இல்ல வேற ஏதாச்சும் கூட பண்ணிடலாம். ஸோ வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணு. எங்க இருந்து ப்ரோ இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் யோசிக்கிறீங்க? லெட்ஸ் ஸ்டார்ட். சேலஞ்சை கேட்கும்போது என்னவோ பண்ணிடலாம், ஈஸியான விஷயம் தான் நினைச்சேன். பட் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகி எனக்குள்ளேயே ஒரு பயம் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால தான் நிறைய பேரை கிராஸ் பண்ணும்போதும் நான் கால் தூக்கவே இல்லை. பட் போக போக பண்ணிட்டேன். என்ன துளி துடி குதிச்சாலும் யாருமே எனக்கு கண்டுக்க கூட இல்லை. அதனால பார்க்ல இருந்து ரோட்ல போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு போனோம். ஏங்க இது இருக்க போறேன், ஒரு மாதிரி நடந்து வந்தா பார்க்க மாட்டீங்களா லேடிஸ்? இவ்வளவுதான், நானும் எவ்வளவு தாங்க நடக்கிறது, ஒரு ரியாக்ஷன் மாட்ட மாட்டுது. சரி, நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போகலாம். ஒன் ஹவருக்கு மேலேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதை. நெக்ஸ்ட் சேலஞ்ச்,
ஹாய் சுரேந்தர், ஹவ் ஆர் யூ? உனக்கான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்ப, பப்ளிக் பிளேஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு பாட்டு பாடணுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்ப. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நானும் அவங்களும் சேலஞ்சாக கொடுக்குறோம். என்னன்னா, அதே மாதிரி பப்ளிக் பிளேஸுக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஆப்போசைட்ல நின்று அவங்கள பார்த்து பாட்டு பாடணும். ஓகேவா? அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ஏற்ற பாட்டு மாதிரி இருக்கணும். அவங்களுடைய ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு இருக்கணும். பார்த்து பக்குமா பண்ணு. சப்போஸ் அடி வாங்குற மாதிரிலாம் போயிட்டால் ஸ்டாப் பண்ணுறது. ஓகேவா? அது கம்பல்சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் உங்கள் வீடியோ சும்மா நல்லா இருக்குது, நல்லா எடிட் பண்ணுற. ஆக்சுவலாக விஷூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ நல்லா யூஸ் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். டேக் கேர்ப்பா, பார்த்து பார்த்துப்பா பண்ணு. பாய் பாய், டேக் கேர். கைஸ், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் சேர்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா வீடியோ பண்ணிட்டுருக்கான், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சுரேந்தர், பாய், டேக் கேர், பாய் பாய். சோலி முடிஞ்சது. யார்கிட்ட போய் அடி வாங்க போகிறேன்னு தெரில. வாங்க சேலஞ்சுக்குள்ளே போகலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் குடும்பம். வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம். எனக்கு பாடம் எதுக்கு தெரியலங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், மோதிப்பரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வாழப்படி, என் கூட தோள்பட்ட போடு நீயா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பரு வீடு போய் சேர மாட்டேன். போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. அடுத்து என்ன பாட்டு பாடலான்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். சரி, கையில் இருக்க ஃபோனில் நெட்டில் சர்ச் பண்ணி பாடலான்னு பார்த்தா இங்கே தான் நமக்கு இன்னொரு சேலஞ்சும் வந்திருக்கு. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து பிரதர் வந்து கேட்டிருந்தாரு 24 hours வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் ப்ரோ யூடியூப் வச்சு அப்படின்னாரு. ஸோ 24 hours சேலஞ்ச் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, இப்போலாம் வந்துட்டு ஒரு நெட் ஆன் பண்ணாமல் 1 second கூட இருக்க முடியல, 1 நிமிஷம் கூட, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு காக்க வச்சு நம்ம நெட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுதான் ப்ரோ, 24 hours வந்து நீங்கள் நெட் ஆன் பண்ணாமல் இருந்தாலே போதும் ப்ரோ. இதுக்கு தான் என்ன பாட்டு பாடணும்னு தெரியாமல் இருந்தாலும் நெட் ஆன் பண்ணாமல் தெரிஞ்ச பாட்டாவது பாடுவோமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்